IPL 2022 மெகா ஆக்ஷன் முடிஞ்சிருக்க நிலையில தமிழக கிரிக்கெட் வீரர்கள் பல அணிகளில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகத்தோட அனுபவம் மிகுந்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக் அவர்கள் 5.5 கோடிக்கு ஆர்சிபி அணியினரால் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கார். ஏபிடி வில்லியர்ஸ் போன்ற அனுபவம் மிகுந்த விக்கெட் கீப்பர் ஆர்சிபி அணியில் இல்லாததால் தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் அந்த அணிக்கு பலம் சேர்ப்பார். கிரிக்கெட் அணியின் சுழல் மன்னனான நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினரால் 5 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். சுழல் பந்து வீச்சாளர்களால் நிரப்பப்பட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் மேலும் ஒரு சுழல் புயலாக பலம் சேர்ப்பார்னு அந்த அணியோட மேனேஜ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கடந்த வருடம் ஆர்சிபி அணியில் இடம்பெற்றிருந்த வாஷிங்டன் சுந்தரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் 8.75 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆன இவர் எஸ்ஆர்எச் அணிக்கு கூடுதல் பலம். ஆல்ரவுண்டர் ஷாருக் கான் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் போராட்டத்தினால் இந்த வருடமும் பஞ்சாப் கிங்ஸ் அணியினரால் 9 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். டிஎன்பிஎல் மற்றும் தமிழக கிரிக்கெட் அணியின் சிறந்த ஆல்ரவுண்டர் ஆன இவர் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் இடத்தை கைப்பற்றி அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த யாக்கர் கிங் டி நடராஜன் எஸ்ஆர்எச் அணியினரால் 4 கோடிக்கு அணியில் சேர்க்கப்பட்டார். தொடர் இன்ஜுரியின் காரணமாக அதிக போட்டிகளில் விளையாட வாய்ப்பு கிடைக்காத நடராஜனுக்கு இந்த வருட ஐபிஎல் 2022 கிரிக்கெட் தொடர் மிகவும் அவசியமானது. ஐபிஎல்லில் அதிகம் விலை போன இளம் வீரர் என அழைக்கப்படும் வருண் சக்கரவர்த்தி இந்த வருடமும் கேகேஆர் அணியினரால் 8 கோடிக்கு ரிட்டைன் செய்யப்பட்டார். மிஸ்ட்ரி பவுலரான இவரது சுழல் திறமை கேகேஆர் அணிக்கு கூடுதல் பலம். டொமஸ்டிக் கிரிக்கெட்டின் சுழல் நாயகனான முருகன் அஸ்வின் 1.6 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியில் சேர்க்கப்பட்டார். ஐபிஎல் 2022 நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிஎஸ்கே அணியில் கடந்த வருடம் இடம்பெற்ற டிஎன்பிஎல் நட்சத்திரமான சாய் கிஷோர் இந்த வருட ஏலத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணியினரால் 3 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். மற்றும் தமிழக அணியின் கேப்டனான ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் 1.4 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியில் சேர்க்கப்பட்டார். கோவை பிரதர்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படும் அரினிஷாந்த் மற்றும் ஜெகதீசன் அவர்கள் தலா 20 லட்சத்திற்கு சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றனர். பாபா இந்திரஜித் ரூபி திருச்சி வாரியர்ஸ் அணியின் கேப்டனான இவர் அனுபவம் பெற்ற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவரை கேகேஆர் அணியினர் பேஸ் பிரைஸ் 20 லட்சத்திற்கு ஏலத்தில் வாங்கினர். மற்றும் ஒரு டிஎன்பிஎல் நட்சத்திரமான சாய் சுதர்ஷன் புது அணியான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் பேஸ் பிரைஸ் 20 லட்சத்திற்கு வாங்கப்பட்டார். தமிழக வீரர்களின் சிறந்த ஆட்டங்களை இந்த வருட ஐபிஎல் 2022 தொடரில் தில் ஸ்போர்ட்ஸ் தமிழ் குழுவினருடன் கொண்டாடி மகிழுங்கள்.